ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளரிய காய்ச்சி தோசை செய்கிறாங்க. ரவியை நான் ஊற வச்சுருக்கேன் 1.5 கப்பு. இந்த ஊறின 20 நிமிஷம் அனுப்பியிருக்கு, இந்த ஜாரில் கொட்டிக்கலாம். அதுக்கு நான் தேவையான ஒரு சில்லி தேங்காய் எடுத்துருக்கேன், தேங்காய் சேர்த்துக்கலாம். கீரை கட் பண்ணிக்கலாம் பொடியாக. இப்போ பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம், ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கீரைக்காய் சேர்த்துக்கலாம், கீரைக்காய் சேர்த்துட்டு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 துண்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கலாம், தேவையான சால்ட்டு. நம்ம ரவை எப்படி ஊற வச்சுக்கிறோமோ அப்படி ஜீரகம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு தவா காஞ்ச உடனே தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான தோசை.